Hi, so இன்னைக்கு நான் என் ஸ்குவாடோட போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸா. பாக்ஸ் பீஸா அது என்ன பாக்ஸ் அப்படின்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் சீஸ் அண்ட் சாஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ சீஸ் லவர் திஸ் பிளேஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஹெவன். இந்த பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப்ஸ், பிரேக் த ரூல்ஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்ட்டு நிறைய இடியம்ஸ் இருக்குது. அந்த இடியம்ஸ்க்கெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த பீட்ஸா பிளேஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட பீட்ஸா ரெகுலராக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வராது, இட் கம்ஸ் இன் அ ஸ்கொயர் ஷேப். அண்ட் நான் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தது இவங்களோட சிம்பிளி சீஸ் பீட்ஸா. யூஸ்வலாக சிம்பிளி சீஸ் பீட்ஸா, அந்த மார்கரீட்டா, அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுறச்ச அந்த பீட்ஸாஸ் வந்து இட் பி லைக் ரொம்ப ரொம்ப பிளாண்டாக இருக்கும். பட் திஸ் pizza was so flavorful and it came with 3 dips. அல்டிமேட்டாக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அண்ட் இவங்களோட கார்லிக் பிரெட் சும்மா நார்மலாக ஒரு பிரெட்டில் சும்மா ஒரு 4-5 கார்லிக்கை வந்து டாஸ் பண்ணி போடாமல் இட் வாஸ் லோடட் வித் கார்லிக் ஃப்ளேவர். இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ லைக்ஸ் கார்லிக் ஃப்ளேவர் ஐ எம் ஷுர் யூ லவ் இட் அண்ட் ஐ லவ்ட் இட். And they are potato wedges. எங்கள் ஊரில் potato wedges இதுதான் நாங்கள் first time try பண்ணுறோம். It was out of the world and it just got over in a jiffy. என் பசங்க இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே அதை முடிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட அவங்களோட கோல்ட் காஃபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஈவன் அதோட ப்ரெசன்டேஷன் மாஸ் பண்ணிட்டாங்க, டேஸ்ட்டும் தெறிக்க விட்டுட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸ் போயிட்டீங்க அப்படின்னா டூ லெட் மீ நோ வாட் யூ லைக். அண்ட் இன்னும் போகலைன்னா வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? சீக்கிரமாக போங்க, யூ வில் லவ் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. டாடா, பாய்.